என்னோட பேர் வந்து சேவா. நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் இன்னைக்கு பேச போற இன்னைக்கு வந்து நான் திருநாயகம் செய்ய போற புத்தகம் வந்து கடவுள் வந்திருந்தார், சுஜாதா அவர்கள் எழுதியது. வருங்கால மனிதர் தற்காலத்தில் வந்தா என்ன நடக்கும், அதை தற்கால மனிதர் மட்டும் பார்த்து அந்த தற்கால மனிதரும் சமீபத்தில் ஓய்வு பெற்றவர் என்றால் அந்த சமூகம் அவரை எப்படி வினோதமாக பார்க்கும் என்பதை நகைச்சுவையா வந்து சுஜாதா இந்த கதையில சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்துல இது போன்ற நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, ஆனா வந்து தமிழ்ல வந்து 1978லயே வந்து சுஜாதா இத உள்வாங்கி எழுதியிருக்காரு. இதுல வந்து கடவுள் வந்திருந்தார் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல கடவுளே இல்லையே, ஏன் இந்த தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சுஜாதா அவர்களை கேட்டதுக்கு அவர் வந்து வருங்கால மனிதன் தற்கால மனிதனை பார்க்கிறான், அப்படி சொல்லும் போது சமூகம் தற்கால மனிதனை நம்பவில்லை, அவன் கடவுள் என்னை பார்க்கிறார், என்னோடு பேசுகிறார் என்று வந்து அந்த தற்கால மனிதன் பொய் சொல்லும் போது எல்லாரும் அவரை நம்புறாங்க. நிறைய வித்தைகள் செய்ததுக்கு அப்புறம் தான் அவரை நம்புறாங்க. அதனாலதான் வந்து தலைப்பு கடவுள் வந்திருந்தார் அப்படின்னு சுஜாதா கொடுத்தாராம். இது வந்து ஒரு சுஜாதாவோட ஒரு மேஜிக் டச். இது பேசலாம்ல மேம், மேஜிக் டச். இது இந்த இந்த கதையில வந்து முக்கியமா 5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ஸ்ரீனிவாசன், இன்னொன்னு வந்து லக்ஷ்மி, ஸ்ரீனிவாசனோட மனைவி, மூணாவது வந்து ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மியோட மகள் வந்து வசு, அப்புறம் நாலாவது வந்து சுந்தர், அவங்க மேல மாடி இருக்கிற சுந்தர், அப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர் தான் அந்த வருங்கால மனிதன் ஜோ. ஒரே ஒரு நிமிஷம் மேம். ஜோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஸ்ரீனிவாசன் வந்து வேலையில இருந்து ஓய்வு பெற்றிருப்பாரு. அப்புறம் வந்து அவர் வீட்டுல அவர் யாருமே வந்து பெருசா மதிக்கவே மாட்டாங்க. அவர் வீட்டுல வந்து என்னடா நம்ம வேலையை விட்டு மதிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாரு. அப்போ அவங்க மே வீட்டு சுந்தர் வந்து அவருக்கு ஒரு இது அது புக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த புக்கு தான் வந்து வருங்கால மனிதன். அந்த புக்கை தொடர்ந்து படிப்பாரு. அதுல போட்டிருப்பாங்க, வருங்கால மனிதனை நீங்க வானு கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து வருவாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னு அவர் யோசிப்பாரு. இந்த மாதிரி வந்து காலயந்திரம் மூலமா வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கும், காலயந்திரம் மூலமா ஒரு மனிதர் வர முடியுமா அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது காலயந்திரம் சுத்தும், அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பு மாதிரி வரும், அதுல ஒரு படி வரும், அதுல இருந்து வருங்கால மனிதன் இறங்கி வருவார். அப்படிதான் இந்த கதையை வந்து சுஜாதா சித்தரிச்சிருப்பாரு. அதுல என்ன ஆகும், அந்த வருங்கால மனிதன் எப்படி எப்படி இருப்பாருன்னா, ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு, நிறைய கேஜெட்ஸ் வச்சிருப்பாரு. அவர் வந்து சொல்லுவார், நான் 22ஆம் நூற்றாண்டு மனிதன். அதாவது 1978லயே சுஜாதா வந்து 22ஆம் நூற்றாண்டு கழிச்சு எப்படி மனிதர் இருப்பாரு அப்படிங்கிறத இந்த கதையில நகைச்சுவை உணர்வோட ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. அந்த மனிதர் வந்தோடனே அவர் சொல்லுவாரு, இவர் பயப்படுவார் ரொம்ப, ஸ்ரீனிவாசன் நீ யாரு, பேயா பூதமானு பயப்படுவாரு. அவர் சொல்லுவாரு, பூமி மனிதான், நீ மனிதன், நான் மனிதன் அப்படின்பாரு. 5 மொழி பேசுவாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் நோஹான் நகரத்துல இருந்து வரேன், என்னோட பிறப்பு வந்து 2088, என்னோட இறப்பு 2188. அதெல்லாம் டீட்டெயில்டா சொல்லுவாரு அந்த அந்த பர்சன். அவர் பேர் என்னன்னு கேட்பாரு ஸ்ரீனிவாசன். அதுக்கு அவர் சொல்லுவாரு, நம்பர் 22 அப்படிம்பாரு. என்ன நம்பர்ல சொல்ற, ஏதாவது வந்து பேர் சொல்லு, இப்ப நான் ஸ்ரீனிவாசன் இல்ல, அது மாதிரி பேர் சொல்லு. அவர் சொல்லுவாரு, நான் வந்த கப்பலோட பேர் ஜோ, அதனால என்ன வந்து ஜோன்னு நீங்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நிறைய சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் இருக்கும். அவர் உடனே இவர் சொல்லுவார், ஸ்ரீனிவாசன் என்ன ஜோன் உனக்கு பேர் வச்சிருக்காங்க, மிட்டாய் கடை பேர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன இது அந்த புக்கை படிக்கும் போது அதை ரசிக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த அந்த வீட்டுல மேல குடியிருக்க சுந்தர் வந்து அவருடைய பொண்ணு வசுமதியை வந்து காதலிப்பாரு. ஆனா வசுமதி நான் காதலிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா வசுமதி வந்து அவங்க மேனேஜர் ராமமூர்த்தியை காதலிப்பாங்க. அந்த மாதிரி அந்த கதை போகும். அப்பப்ப திடீர் திடீர்னு வந்து அந்த ஜோ நிப்பாரு. அந்த ஜோ வந்து இருக்காரு அப்படிங்கிறது ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாராலையும் பார்க்கவும் முடியாது. ஸ்ரீனிவாசனும் ஜோவும் பேசும்போது எல்லாரும், இவர் என்னடா சிவத்தை பார்த்து பேசுறாரு, யாருமே இல்லாத இடத்த பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவரை கிண்டல் பண்ணுவாங்க. இவர் வந்து இவர் நம்பவும் மாட்டாங்க, அவர் இருக்காரு இருக்காரு இவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, யாருமே நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், இவர் சொல்லுவாரு ஸ்ரீனிவாசன், ஜோ நான் 1 மணி அடிச்சா நீ வா, 2 மணி அடிச்சா நீ போயிரு, நீ திடீர் திடீர்னு வந்தீனா எனக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னு எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்து வசு வந்து சொல்லுவாங்க, ராமூர்த்தியை நான் காதலிக்கிறேன், அவர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க.
அன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சுந்தர் சொல்வாரு, என்னமாம்மா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களான்பாரு. அவர், நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்பாரு. அப்புறம் அவர் கொடுத்த புக்கை திருப்பி கொடுப்பாரு. உடனே வந்து சுந்தர் கேட்பாரு, ஏமாம்மா புக்கை திருப்பி கொடுக்குறீங்கன்னு. அதுக்கு வந்து இவர் சொல்வார், ஸ்ரீனிவாசன், இந்த புக்கிலதான் வேணா வந்துச்சு, இந்த புக்கை படிச்சு வருங்கால மனிதன் இல்லைன்னு நினைச்சேன், உடனே அவன் வந்துட்டான். என்னமாம்மா சொல்றீங்கன்னா, ஆமா ஜோன் ஒருத்தன் வந்திருக்கான், இங்க காட்டுங்கன்னா அவன் அவரால் உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. வேற எப்படி மாமா நான் அவனை பாக்குறதுனா, ஒரு நிமிஷம் இருட்டு, ஒரு மணி அடிக்கிறாரு, ஜோ வராரு. உடனே அந்த சுந்தர் சொல்றாரு, இந்த ஸ்டூல தூக்கி மேல காட்டுங்க, அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு. உடனே அதுக்கு ஜோ சொல்றாரு, உங்களுடைய ஆதார விதிகளை நான் வந்து தொட்டா நான் என்னுடைய நகரத்துக்கு போக முடியாது, அதனால என்னால தொட முடியாது, வேற என்ன பண்ணா தொடலாம் அப்படின்னு ஸ்ரீவாசன் கேட்டதுக்கு ஜோ சொல்றாரு, நான் வந்து மெயில் எழுதி போடணும், அப்பதான் தொட முடியும். அப்போ வந்து ஸ்ரீவாசன் கேட்கிறாரு, மெயில்லாம் என்ன அப்படிங்கிறாரு. மெயில்லாம் வந்து நீங்கெல்லாம் லெட்டர் எழுதுறீங்களே அந்த மாதிரி, அதாவது 1978ல மெயில் பத்தி எல்லாம் வந்து சுஜாதா சொல்லிட்டாரு நமக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் மெயில் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜோ அதுக்கப்புறம் வந்து இவரு, சரி லெட்டர் எழுதி போடு அப்படிங்கிறாரு. இவரும் சரிங்கிறாரு ஜோ. இதுக்கு நடுவுல பேசிட்டே இருக்கும் போது ஜோக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஒரு சிப் எடுத்து மாத்தினா ஜோ வந்து அவ்வளவுதான், அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சிப் எடுத்து மாத்தினா ஹார்ட் அட்டாக் சரியாருங்கிறது ரொம்ப சீக்கிரமே சுஜாதா கற்பனையால வந்தது இதெல்லாம். அண்ட் வந்து ஜோ வந்து ஸ்ரீனிவாசன் சாப்பிட போகும்போது ஜோவையும் கூப்பிடுவாரு. ஆனா ஜோ சொல்லுவாரு, நான் சாப்பிட்றதுலாம் வந்து கரண்ட் தான் சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் எடுத்து மாட்டி கரண்ட் சாப்பிட்டேன், உங்க ஊர் கரண்ட் வந்து தித்திப்பா இருக்கு அப்படின்லாம் அந்த கதையில எழுதியிருப்பாரு சுஜாதா. நான் சுஜாதா புக் படிச்ச வரைக்கும் சுஜாதா மாதிரி இவ்வளவு அட்வான்ஸ்டா யோசிக்கிற ஒரு ஆத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா நிறைய கதைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிச்சு சுஜாதா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கல்யாணத்துக்கு அந்த பெண் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்து சுந்தர் அதை நிறுத்துறதுக்காக மணி எடுத்து ஒரு அடி அடிப்பாரு. ஜோ வந்துருவாரு. ஜோவோட வந்து ஸ்ரீனிவாசன் பேசுறது எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. அந்த அந்த இது கல்யாணம் வந்து நின்னு போயிடும், அவங்க வேண்டான்ட்டு போயிருவாங்க. அது அவங்க மகன் வந்து பயங்கரமா அழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த நாள் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மந்திரவாதியை கூட்டியாந்து இவங்களுக்கு ஏதோ பேய் ஓட்டு ட்ரை பண்ணுவாங்க. இவர் வந்து, எனக்கு பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த ஆளையும் விரட்டி விட்டுருவாரு. பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரே சத்தமா இருக்கு உங்க வீட்டுல, ஒரே நியூசன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு போலீஸ்ல. போலீஸ் வரும், போலீஸ் இவர் கதையெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு மென்டலா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு முடிவு பண்ணி டாக்டரை கூட்டியாரும். டாக்டர் சொல்வாரு, நீங்க ஒரு வாரம் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இவர் நைட் எல்லாம் கத்துவாரு, என்ன திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகும், சுந்தர் வந்து சொல்வாரு, இந்த மாதிரி வந்து நீங்க, நான் தான் கேட்டேனே மாமா உங்ககிட்ட அந்த ஜோவை ஏதாவது பண்ண சொல்லி, அவன் லெட்டர் போட்டான் நானும்னு. இவர் வந்து அந்த ஜோவை கூப்பிட்டு கேட்பாரு. ஜோ சொல்லுவாரு, அதே மாதிரி ஒரு மணி அடிச்சு கூப்பிட்டு கேட்பாரு. ஜோ சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் வந்து லெட்டர் போட்டேன் வந்துருச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். அப்ப சரி ஏதாவது பண்ணி காட்டோடனே அவர் ஸ்டூல தூக்கி காட்டுவாரு, ஃபேனை வந்து அந்த பக்கமா ரொட்டேட் பண்ணி காட்டுவாரு. இதெல்லாம் பார்த்த உடனே சுந்தர் நம்பிடுவாரு. அப்புறம் சுந்தர் கதவை திறந்து விட்டு, நான் அவங்க மூணு பேரும் பிளான் பண்ணுவாங்க, நாங்க சொல்லும் போது ஜோ இதெல்லாம் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் பண்ணி காட்டுங்க. அடுத்த நாள் காத்தால அவர் டாக்டர்கிட்ட கூட்டு போகும்போது இவர் வந்து வெளியில வந்து சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிடுச்சு மாதிரி, யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் இவர் வந்து வித்தைகள் நிறைய அந்த இந்த போலீஸோட தொப்பிக்க பறக்க வைப்பாரு, கண்ணாடி டாக்டரோட கண்ணாடியை பறக்க விடுவாரு. அவங்க எல்லாம் பார்த்து என்னது என்னது எதுன்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் தான் வந்து ஜோ ஸ்ரீனிவாசன் நந்தானந்தா அப்படின்னு சொல்லுவாரு. அவரே அவரை சாமின்னு சொல்லும் போது உலகமே அவரை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல நிறைய பணம் அவர் சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை ஏழை எளிகளுக்கு வந்து பயன்படுத்துவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜோக்கு வந்து ஷிப் வந்துடும், ஜோ கிளம்பணும். ஜோ கிளம்பும் போது ஜோ ஜோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன்னு கிளம்பிடுவாரு. இவர் சுந்தர்கிட்ட சொல்லுவாரு, நம்ம வந்து பேசாம ஒத்துக்கிட்டுலாம்டா, நம்ம சாமி இல்லைன்னு. ஆனா சுந்தர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் ஹெல்ப் தானே பண்றீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டா உங்களை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து வசு வந்து சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. இதோட கதை முடியுது. இப்போ வந்து ஸ்ரீனிவாசன் மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து கடவுளை கடவுளா பாருங்க, சயின்ஸை சயின்ஸா பாருங்க. வீட்டு வாசல்ல நம்ம வந்து வேப்ப மரம் துளசி செடி வைக்கிறது வந்து நம்ம வந்து அது சயின்ஸ், நீங்க எல்லாம் அந்த சாமியா கும்பிடுறீங்க, அதுலதான் கன்ஃபியூஷன் வருது. அதனால கடவுளை கடவுளா பார்த்து சாமியை சயின்ஸ் சயின்ஸா பார்த்து சாமியை சாமியா பார்த்தா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சுஜாதா இந்த கதையில வந்து ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. நீங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த கடவுள் வந்திருந்தார் இந்த புக்கை வாங்கி படிங்க. இது வந்து பூரண விஸ்வநாதன் அவர் நடிக்கிறதுக்காக நாடகமா சுஜாதா எழுதின கதை இது. அந்த நாடகம் போட்டு அது இப்பயும் அந்த நாடகத்தை நிறைய இடத்துல வந்து நடத்துறாங்களாம்.
பூர்வ விஸ்வநாதன் இறந்ததுக்கு அப்புறமும். இது அவ்வளவு ஒரு காமெடியான ஒரு நாடகம். நான் சொன்ன முதல், என்னுடைய புக்ல நான் பிரசன்ட் பண்ண முதல் புக்கு இதுதான். அதனால இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.